வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பன் நீல்கண்ட சிவா முனிச்சிரல்வாக சித்தர் பேசுகிறேன். 3500 கோயிலுக்கு மேலே திருப்பணிகள் செய்து சிலைகள் தந்து அண்ணா செய்து கும்பாஷம் பண்ண ஜோதினார். ஒரு மனிதன் நீண்ட ஆயுளுடன் வாழ என்ன வழிமுறைகள்? ஒரு மாணவ மாணவிகள் கல்வியில் தேர்ச்சி பெற்று எதிர்காலம் சிறப்படைய என்ன வழிமுறைகள்? முதல்ல நல்லா கவனிக்கணும், அதிகாலையில் துயில் எழுதும்போது தொண்டு தொட்டு வரும் பழக்கம். அதிகாலையில் துயில் எழுவது அதாவது ஒரு தொண்டு தொட்டு வரக்கூடிய பழக்கமாகும். விண்மீன்கள் பிரகாசி கொண்டிருக்கும் போதே, அதாவது வானல நட்சத்திரம் பிரகாசிக்கும் அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்து மாணவர்கள் நீராடி இறைவனை வணங்கிய பின் படிக்க அமர்தல் நன்மையானது, மங்களகரமானது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, நீண்ட ஆயில கொடுக்கும். பிரம்ம முகூர்த்தம் வாங்க, 4:30 பிரம்ம முகூர்த்தம். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, பின்தூங்கி முன்னெழுவாள் பத்தினின்னு வாங்க. யாராக இருந்தாலும் பின்தூங்கி முன் தேழணும், அதாவது பின்னாடி தூங்கிட்டு முன்னாடி எழுந்துக்கணும். யாராக இருந்தாலும் மாணவர் நல்லா கொண்டு, இதுபோன்று காலை வேளையில் இயற்கை முழுமையும் சலனமற்று அமைதியாக இருக்கும். எண்ணற்ற பறவைகள் பாருங்க, பறவைகள் வந்து காலையில் எழுந்துக்கும். பறவைகள் வந்து போனால் எந்த பறவையாலும் சரி, இன்குரல் இசை முழங்கும், மனம் புத்துணர்வு பெறும், ஒருவன் என்ன படித்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் நிலை இருக்கும். அதை காலையில் எழுந்து படிச்சா, எனவே சீக்கிரத்தில் உறங்கினோம் மாணவர்கள்லாம் வெடியிற்காலில் எழுந்துக்கணும். சீக்கிரம் உறங்கி சீக்கிரம் எழுதல் வாழ்க்கையில் மிகவும் இன்றிமையாத ஒன்றாகும். எனவே வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரணுன்னா மாணவ மாணவிகளே அதிகாலையில் எழுந்துருங்க, 4:30 எழுந்து காலையில் படிங்க, உங்கள் எதிர்காலம் சிறப்படையும். அதே போன்று காலையில் படித்து படிக்கிறதுக்கு நல்லா கொண்டிக்கணும். அதே நேரத்தில் என்ன செய்யணும், ஒரு எல்லா மனிதரும் தூய்மையாக இருக்கணும். தூய்மை தான் மிக மிக நல்லது, தூய்மை தான் மிக மிக நல்லது. தினமும் நீராடுதல் மிக மிக அவசியம். கை கால்கள் முதல் கழுவுதல், தினமும் 2 முறைகள் பல் துலக்குதல், விரல்களால் ஈறுகளை மென்மையாக அழுத்தி தேய்த்தல், நகங்களை வெட்டுதல், தினந்தோறும் உள்ளாடைகளையும் காலுறைகளையும் மாற்றுதல், காலணிகளுக்கு மெருகூட்டுதல், காற்றோட்டமாக வைத்திருத்தல், ஆடைகளை அன்றாடம் சுத்தமாக துவைத்து நன்றாக இஸ்திரி செய்து வைத்து கொள்ளுதல், நல்ல சுத்தமான ஆள் பாதி ஆடை பாதி சீப்புகளையும் நல்லா தொடச்சிக்கணும். அடிக்கடி அதே சீப்பை போடக்கூடாது, சீப்புகளை வந்து அதில் இருக்கிற பேன் மற்றவங்களுக்கு தொத்திக்கும். அதே போன்று மூக்கு கண்ணாடியும் தொடச்சிக்கணும். தூசி மற்றும் அழுக்குகளை அழுக்குப்படாமல் பாதுகாக்கணும். அன்றாட அலுவல்களை ஒவ்வொன்றிலும் கவனம் செலுத்தி தூய்மையாக இருக்கும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் உங்கள் எதிர்காலம் சிறப்படையும். நல்லா மக்கள் உன்னிப்பாக வணிக்கணும். உங்கள் எதிர்காலம் சிறப்படையினா சில வழிமுறைகளை முதல்ல கடைபிடிக்கணும். பழக்க வழக்கங்கள் சிறப்பாக இருக்கணும். ஒரு மனிதனுக்கு பழக்க வழக்கங்கள் எப்பொழுது சிறப்பாக இருக்குதோ அவன் எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். ஒரு மனிதனுடைய எதிர்காலம் சிறப்படையின்னா பழக்க வழக்கங்கள் மிக முக்கியமானது. எனவே வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். என்னை ஒரு முறை சந்திங்க. நன்றி, வணக்கம்.